கஞ்சா வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு உதவி செய்த இரண்டு போலீசார் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கோவை மாநகரில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்கும் விதமாக காவல்துறை தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கணேசன் முத்துக்குமார் என்ற இரண்டு கஞ்சா வியாபாரிகளை பிடித்து கோவை ராமநாதபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வட மாநிலங்களிலிருந்து கடத்திக் கொண்டு வரப்படும் கஞ்சா குறித்து தகவல் கிடைத்துள்ளது ஆனால் காவல்துறை தகவலின் அடிப்படையில் கஞ்சா கடத்திக் கொண்டு வருபவர்களை பிடிக்க எடுத்த முயற்சி பல தோல்வியில் முடிவடைந்தது இதனிடையே பிடிபட்ட கஞ்சா வியாபாரி முத்துக்குமார் காவல்துறை நடவடிக்கை குறித்து தகவல் பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது காவலர்கள் செல்போனை வாங்கி கஞ்சா வியாபாரிகள் சக கஞ்சா கடத்துவோர்களுக்கு தகவல் கொடுத்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து துணை ஆணையர் சரவணகுமார் உத்தரவின் பேரில் இருவரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்